நானும் என் நண்பரும் வந்து சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலையில் மாலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம், நடைப்பயிற்சி பேசிட்டே போறோம். தூரத்தில் ஒரு பெரியவர், அவர் பக்கத்தில் கொடையோட ஒரு இளைஞர், ரெண்டு பேர் வந்தாங்க. நாங்க அப்படி கடக்கிறோம், கடக்கிற போது என்னை பார்த்தார். அவர் பார்த்துட்டு, நீங்க வைரமுத்து தானே? ஆமையா, என் பேர் வைரமுத்து. என்னங்கய்யா? உங்க பாட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து. ஏன் அப்படி கேட்டேன். என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு. மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்தோம், புலம்பெயர்ந்து வந்த தமிழன் நான். ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இடம்பெயர்ந்து வந்து விட்டோம். இந்த பாட்டை கேட்கிற போது இந்த ஊருக்குள்ள ஒரு ஊர் தான் என் பூர்வீகமோ என்ற ஏக்கத்தை என் நெஞ்சில் இது எழுப்புகிறது. அதனால் இந்த பாட்டு வருகிற போதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியா, கஞ்சனூரா, சங்ககிரியா, நான் தேடி தேடி இது இருக்குமோ இது இருக்குமோ என்று நான் கேட்டு கேட்டு பரவசப்படுகிற பாட்டு இது என்று சொன்னார். கடந்துட்டார். இவர் பேர் என்ன? இவர் நாதன். சிங்கப்பூர் அவர் என்னவா இருக்காரு? சிங்கப்பூரின் ஜனாதிபதியா இருக்காரு. He was the sitting president. சிங்கப்பூர்ல ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதி நாதன். அப்புறம் எனக்கு அவர் தொலைபேசியில் பேசினாரு, நண்பர்களானோ அது வேற விஷயம், அப்ப தெரியாது. இதெல்லாம் முக்கியம் தம்பி சேரன். உங்களுக்கு, உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் தேவாவுக்கும் அந்த பாடிய கிருஷ்ணராஜ் இவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் இருக்கு. நாதன் இறந்துட்டார், சிங்கப்பூர் ஜனாதிபதி இறந்துட்டார். அவருடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கு. அகில உலக பிரதிநிதிகள்லாம் அஞ்சலி செலுத்தவர்கள். சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கலாம், மூர்த்தி சிறிதாகிலும் கீர்த்தி பெரிது, வீரியமிக்க நாடு. உலக பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு 120 நாடுகளின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க அஞ்சலி செலுத்த. ஒரு சீன அமைச்சர் ஒலிபெருக்கு முன்னாடி வர்றாரு. இப்போது நாங்கள் எங்கள் ஜனாதிபதிக்கு பிடித்த பாட்டை ஒலிபரப்பி அவரை அடக்கம் செய்ய போகிறோம். உன்னை தஞ்சாவூர் மண் எடுத்து ஒலிபரப்பப்படும். சேர, நீங்க படம் பண்ண வந்ததுக்கு இது போதையா? தஞ்சாவூர் மண் எடுத்து. It is about a doll maker who collects sand, water, clay, and other material from different parts of India to make a doll. Mr. Nathan saw that as a metaphor of how the various races and heritage that came to our shores were combined to create the Singapore we know. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சிருந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா செஞ்ச மண்ணு அது 90 காது செஞ்ச மண்ணு அது வேறொரு அங்கோடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூறு கருப்பு கூண்ட செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க அங்க கருத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாக்க மண்ணுங்க வல்லழகு செஞ்சது சுத்தி சுத்தி வந்தீங்க நெனாவில் மண் எடுத்து நெத்தி
செஞ்ச பாருங்க தந்தானே தந்தானே தந்தான மகிழே சாமி தந்தானே தந்தானே என்னோட மகிழே தங்க வயல் மண்ணெடுத்தேன் தோளுக்கு நான் தாமர பாடி மண்ணெடுத்தேன் தனத்துக்கு ஒரு மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு காஞ்சிபுரம் வீதியில மண்ணெடுத்தேன் கைகளுக்கு ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணுக்கு பட்டுக்கோட்டை போடையில மண்ணெடுத்தேன் காலுக்கு வாழ்காலம் குறிச்சியில மண்ணெடுத்தேன் நகத்துக்கு ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவம் தந்தேன் உடம்புக்கு என் உசுர தந்தேன் கண்ணுக்கு தந்தானே தந்தானே